Hi friends, welcome to KVR Electronics. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். டேமேஜான லேப்டாப் பார்ட்ஸை வச்சு நம்ம நிறைய கேட்ஜெட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் ஒன் வீடியோ வந்து பவர் பேங்க்கு, அது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். பார்ட் டூ வந்து கேமரா, அதில் இருக்க கேமராவை நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை செக்யூரிட்டி வேணுங்கிற இடத்துல நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம பிசிலேயோ இல்லை நம்ம லேப்டாப்லேயோ இல்லை நம்ம மொபைலில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது லேப்டாப் கேமரா, யூஎஸ்பி கேபிள், ஓடிஜி கேபிள், இந்த மூணு தான் நம்மளுக்கு வேணும். லேப்டாப் கேமரா நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி கேபிள் நம்ம டேட்டா கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜர் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிஜி மட்டும் தனியாக வாங்கணும், அது 30 ரூபீஸ் வரும். இது யூஎஸ்பி போர்ட், பின் அவுட் அண்ட் கனெக்ஷன் பாருங்கள். இது வந்து யூஎஸ்பி கேபிளோடது, ஃபஸ்ட் கேபிள் ப்ளஸ் 5 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். செகண்ட் கேபிள் டேட்டா மைண்ட், செகண்ட் பாயிண்ட் வந்து டேட்டா மைனஸ், தேர்டு பாயிண்ட் டேட்டா ப்ளஸ், ஃபோர்த்து பாயிண்ட் கிரவுண்டு. இதே மாதிரி தான் கேமராலேயும் இருக்கும், டேட்டா ப்ளஸ், டேட்டா மைனஸ், 5 வோல்ட்டு கிரவுண்டு. இந்த பின்னில் இருக்கிறத அப்படியே இதில் கனெக்ட் பண்ண போகிறோம், வயர் மூலமாக நம்ம சால்டரிங் பண்ணிடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம யூஎஸ்பி கேமராவாக யூஸ் பண்ணலாம். வாங்க அந்த இதையும் ரெடி பண்ணுவோம். இந்த மூணு தான் காம்போனண்ட்டு. இதுதான் லேப்டாப் கேமரா. இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த லேப்டாப் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணியாச்சு. இது ஹை கிளியர், ஹை குவாலிட்டி, அல்ட்ரா ஹெச்டி லெவல்லலாம் இமேஜ் இருக்காது, நார்மல் குவாலிட்டி தான். பிக்சர் நீங்கள் இதை வச்சு கேப்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 MB சைஸில் தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே, நார்மல் குவாலிட்டி, நல்லா கிளியர், ஏதோ பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக இருக்குது. வீடியோ பார்த்தீங்கன்னா 480 பிக்சல் எடுக்கலாம், நல்லா பரவாயில்ல, நார்மல் குவாலிட்டி. அது அந்த லேப்டாப்பை பொறுத்து மாறும், கேமராவும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும். இது பார்த்திங்கன்னா ஓடிஜி கேபிள், இது 30 ரூபீஸ்லேருந்து 45 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது, நம்ம இதனால வாங்கிக்கலாம். இது யூஎஸ்பி கேபிள், இதில் வந்து அந்த பக்கம் நம்ம மினி போர்ட்டை வந்து நான் கட் பண்ணிட்டேன், நம்மளுக்கு யூஎஸ்பி கேபிள் தான் வேணும், அதனால் அதை கட் பண்ணியாச்சு. வாங்க ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீட்டரை வச்சு கண்டினியூட்டி மோடில் ஆன் பண்ணுங்கள். நம்ம எந்த டேட்டா ப்ளஸ் எந்த வயரு, டேட்டா மைனஸ் எந்த வயரு அப்படின்றத நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். அதுக்கு முதல் கண்டினியூட்டி மோடில் ஆன் பண்ணிக்கோங்க மல்டிமீட்டரை. பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூட்டி மோடு. இதை வச்சு எந்தெந்த டெர்மினல் எந்தெந்த வயர் நம்ம நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அதில் கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எந்த வயர்னு கரெக்டாக செக் பண்ணணும், அதுக்கு தான் செக் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் நம்ம யூஎஸ்பி கேபிள்லையும் செக் பண்ணணும். அதில் வந்து 4 பின் இருக்கும், அந்த இதிலே கிளியராக போட்டிருப்பாங்க, டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் அப்படின்னு ஆர்டர் படி போட்டிருப்பாங்க. அது நம்ம அந்த டெர்மினலில் நம்ம மல்டிமீட்டர் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட் வச்சு நம்ம எந்த வயர்னு செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் யூஎஸ்பிலையும் 4 பின் இருக்கும், அதில் ஃபஸ்ட் பின் வந்து சப்ளை, செகண்ட் பின் டேட்டா மைனஸ், தேர்ட் பின் டேட்டா ப்ளஸ், ஃபோர்த் பின் கிரவுண்டு. அது எந்தெந்த வயர்னு செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ரெட் வயர் வந்து சப்ளைக்கு கொடுத்துருப்பாங்க, ஒயிட் வயர் வந்து டேட்டா மைனஸ், க்ரீன் வயர் டேட்டா ப்ளஸ், பிளாக் வயர் கிரவுண்டு. ரெண்டுமே ஒரே வயராக தான், ரெண்டு பின் இதுலேயும் பின் அவுட், யூஎஸ்பி கேபிள்லையும் பின் அவுட் அதே வயர் தான், பிளாக்கு, ஒயிட்டு, க்ரீனு, பிளாக், அடுத்து ரெட்டு. இதே தான் நம்ம கேமராலேயும் இருந்துச்சு, அதனால் நான் டைரெக்டாகவே சால்டர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட்டையும் அந்த ரெட்டையும் சால்டர் பண்ணியாச்சு. இந்த ரெட்டு தான் சப்ளை, 5 வோல்ட் இன்புட் கொடுக்கணும் அதுக்கு சப்ளை. இதை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணாலே சப்ளை அதுவே எடுத்துக்கிடும், நம்ம தனியாக எக்ஸ்டர்னல் சப்ளை எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இது டேட்டா ப்ளஸ் ஒயிட், க்ரீன் வந்து டேட்டா ப்ளஸ்ஸு, ஒயிட் டேட்டா மைனஸ்ஸு, பிளாக் கிரவுண்டு. சால்டரிங் பண்ணி வச்சு டேப் வச்சு நல்லா இன்சுலேஷன் பண்ணிடுங்க, இன்னொரு வயரோட டச் ஆகிடக்கூடாது, அதனால் நல்லா இன்சுலேஷன் பண்ணிடுங்க, டச் ஆகிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது. டேப் வச்சு நல்லா இன்சுலேஷன் பண்ணியாச்சு. இதை செக் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஓடிஜி கேபிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓடிஜி கேபிள், இது 30 ரூபீஸ்லேருந்து 45 ரூபீஸ் வரைக்கும் வரும், நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறா இருந்தால் இதை அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் யூஎஸ்பி கேமரான்னு ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கேமரா ஆன் ஆயிரும், அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது கம்ப்யூட்டர்னால் நீங்கள் டேரெக்டாகவே யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுவாகவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது அந்த கேமராவில் எடுத்த இமேஜஸ் தான், நார்மல் குவாலிட்டி பரவாயில்லாமல் இருக்குது, யூஸ் பண்ணலாம்.
இது வந்து பார்ட் டூ வீடியோ, அடுத்து பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.